ஹாய் எல்லாய் ஸ்கூஸ்கிப்டியா நான் உங்கள் ஸ்கே பேசினோம் ஓகே ஐஸ் ஹேப் ஃபட்டா ஃபட்டா ஃபன் நீங்கள் நம்ம வீடியோ பற்றி பார்க்க போன வேணாலும் இன்ட்ரெஸ்டிங் திங் தான் பார்க்க போகிறோம் ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படிலாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஸோ என்ன எல்லாரும் என்ன மஞ்சள் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு வீடியோ லேட்டாக வச்சு இப்போ காலையிலேயே போகிற இந்த வீடியோ இப்போ நைட் வருது என்ன பண்ணுறீங்க அப்படி வேலை எதுவும் மறந்துவிட்டு அந்த வீடியோ போகிறதையே ஸோ அதனால தான் ஸோ ஓகே வாங்க ஃபஸ்ட்டு இந்த வரதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் கிளைம்லாம் பண்ணிட்டு உள்ளே போவோம் தள்ளி விடியா தள்ளி விடியா ஓகே ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா கோல்டன் ராயல் பார்ப்போம் ஓகே என்னென்னமோ மாற்றி வச்சுட்டான் நான் கோல்டன் ராயிலுக்குள்ளே வந்தேன் வேறு எதுனா கூட வந்தடான்னு தெரியல அதனால் திரு வெளியே வந்துட்டேன் திருப்பி உள்ளே போனேன் ம் ஓ திருப்பி உள்ளே போய்ட்டு இது தான் கோல்டன் ராயில் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எஃப்எஃப் டோக்கெலாம் வேறு எடுத்துட்டான் கடுப்புக்குனா சரிடா என்ன போனோம் என்ன பண்டில் எடுக்கிறோம் சரி போடும் ஒரு பத்து ஸ்பின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பத்து ஸ்பின் போட்டேன் கொடுக்கல சரி இன்னொரு பத்து ஸ்பின் போடுவோம் என்ன காசாக பண்ண மாட்டேன் போட்டேன் கொடுக்கல கொடுக்க தெரிஞ்ச விஷயந்தான் இரநூறு லட்சம் அதான் கொடுப்பான் அவன் அவனுக்கும் போனியா அவனால் நூற்றி எழுபத்தெட்டு லக்கு கொடுத்துருவோம்னா பார்ப்போம் டிங் டிங்கு 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 டிங் கொடுக்கல ஓகே அடுத்தது இதுக்கப்புறம் வந்தால் கன்ஃபார்மாக வந்துடும் தெரிஞ்சு போச்சு ஆச்சு போடு வர வரது தான் வருது அப்படின்ட்டு போட்டாச்சு டிங்கு 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 டிங் 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 கொடுத்துடான் ஓகே ஆனால் இந்த நெஞ்சு மணி சொன்ன இந்த ராயல் ஒர்த்து தான் தரமான பண்ணுறது இருக்குது அந்த ஹேரி பட்ருக்கனாலாம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது மேி பாட்டரோட தம்பி பையன் தரமாக இருக்கான் பையன் ஸோ அதை நம்ம போட்டு காமிச்சிடலாம் அண்டு மெயினான விஷயம் எஃப்எஃப் டோக்கன் வந்து கோல்ட் ராயில் வந்து எடுத்துட்டான் சும்மாவே கோல்டன் ராய்டில் டோக்கன் வந்து நிறைய சேர்ந்துருக்கும் இன்னும் இதுவரை எடுத்துட்டானா இன்னும் கணக்கில் சேர்ந்துருக்கும் போது கடுப்புக்குன்னா நான் எஃப்எஃப் டோக்கன் எடுத்துகிறான் அதான் கொஞ்சம் கடுப்பு சே விடுங்க பார்த்துக்கலாம் ஓகே அந்த பண்டில் போய் போட்டு காமிச்சிடலாமா நானே தடவை எங்கெங்கே இருக்குன்னே தெரில நானும் எதுமோ தடவினேங்க ஓகே அந்த பண்டில் எதுனே தெரில தான் உள்ளே போனால் ஆ அது இருக்கும் மனசு அப்படின்னு சொல்லிட்டு நான் காண்டே பார்த்து வந்தால் தெரிஞ்சிது போட்டேன் நல்லா தாங்க எமே சாமான் ஒர்த்து தான் கோல்டன் ராயிலில் இந்த மாதிரி பண்ணலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ வருது அதுக்கு வேறு என்ன பேண்ட் போட்டு அழகு பார்ப்போமே ஓடுவோம் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு வேறு ஏதாவது அவன் மச்சா டாப் நட்டை காணுமேன்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசித்தேன் வாடா மேலேன்னு சொல்லிட்டு டாப் நட்டை போட்டேன் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல எது போட்டாலும் அந்த டாப் பேண்ட் போடாதான் ஏன் நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால் எது போட்டாலும் டாப் நட்டை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஓகே அதுக்கப்புறம் செப்பல் எதனா மாற்றலாம் பார்த்தேன் அப்புறம் தான் பார்த்தேன் ஓ இதுக்கே செப்பல் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா இருக்குது இது போட்டுருவோம் சொல்லிட்டு இதே இதோட விட்டேன் ஓகே பையன் தரமாக இருக்கான் அந்த அடுத்தது வேறு என்ன வந்து த்ரீபிக் கிளைம்பிங் வந்துச்சு சரி பண்ணுவோம் கடுப்புனா பண்ணுவேங்க அண்ட் இதை நம்ம லாகின் ரீ பாடுங்க என்னென்னா நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சாந்தேதி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பண்டில் ஃப்ரீயாக வந்துடும் கலர் பண்டில் நிறைய பேர் லாபியில் கூட பார்த்துருப்பீங்க போட்டு பார்த்துருப்பீங்க செம்மையாக இருக்குது அண்ட் அந்த கார் டெத் பாக்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக நம்மளுக்கு வரப்போகுது அண்ட் அந்த கட்டை பேட்டு வந்து இதில் வர போது சத்தியமாக எனக்கும் தெரில அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே டோக்கன் கொடுத்துருக்கான் அதாவது நீங்கள் மேட்ச் முடி ஒரு மேட்ச் முடிக்க முடிக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அண்ட் அது ஜீப் ஸ்கின்னு வரும் அண்ட் இந்த பேரஷூட் வந்து கா ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக்கிய வந்துட்டு நம்ம கால் பேக்கிட்டு வந்து எப்படி பண்ணோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நான் கார்டில் ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் அண்ட் பேனு அதெல்லாம் கொடுத்துறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அதுலேயே பையன் தள்ளி விட்டான் அதை என்ன பண்ணுறது சரி ஓகே டபுள் பேர் வர போது பதினாலு நாளைக்கு என்னவோ வர போது எத்திரலாம் தாரம் பண்ணுங்கள் ஓகே எஸ் இந்த டபுள் பேர் நாளைக்கு கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி வந்து எம் சிக்ஸ்டி கிளைம் பண்ணலாம் நாளைக்கு டபுள் பேர் கிளைம் பண்ணலாம் ஸோ எடுத்து எல்லாம் தரம் பண்ணுங்கள் வந்து பதினெட்டா தேதிக்குள்ள உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு மேட்ச் ஆனால் உங்கள் ரூம் காடுங்க ஓசியில் தரம் ரூம் காடு என்ஜாய் பண்ணுவோம் அதெல்லாம் கொடுத்து நாள் நினச்சிங்க ஓகே அதெல்லாம் விட்டு இதெல்லாம் என்னென்னமோ ரெட்மார்க் ஆட் இதெல்லாம் தட்டி விட்டு டாப்பாக ஃபைவ் வந்திருக்கு எல்லாம் கிளைம் பண்ணுறேங்க அண்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு இது கொடுத்துனா லாகின் ரிவார்டு ரெண்டு டைமண்ட் ட்ரைவ் வச்சு ரெண்டு வெப்பன் ட்ரைவ் வச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதனால் ஈவெண்ட் வந்திருக்கா பார்த்தா பையன் ஒன்று மாட்டினா சரி உள்ளே போவோம் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போனால் இது ஓசில கொடுத்த பண்டெல்லாம் ஈவெண்ட்டாக விட்டுருக்காங்க கால் பேக் ஈவெண்ட் இது வந்து ரிட்டன் பேக் ஈவெண்ட் எதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இல்லையா ஃபஸ்ட் ஹைட் பா செகண்ட் ஹைட் பாஸ்டர் ரிட்டர்ன் பேக் கொடுன்னா அது கொடுக்க மாட்டான் ஓசில வந்த பண்ணலாம் ரிட்டன் பேக் கொடுத்துருவோம் அதெல்லாம் இங்கு வந்தது இந்த வெண்ணம் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி தள்ளி விட என்னென்ன இருக்குது பார்த்தா க்ளோவால் ஒன்று இருந்துச்சு பையன் க்ளோவாலெலாம் கொடுத்து வச்சிருக்கானே சரி சும்மா ஒரு ரெண்டு ஸ்பின்னு இருக்கிறது ஐம்பது ஐம்பது டைமண்டு சரி ஒரு ரெண்டு ஸ்பின் போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு சும்மா ரெண்டு ஸ்பின் போட்டு விட்டேன் என்ன வந்துச்சு சரிமா நானே மறந்து போயிட்டேன் அந்த மாதிரி வந்துச்சு ஸோ நீங்கள் என்ன வந்துச்சு நீங்கள் பாருங்கள் அப்போ வெயிட் பண்ணி ஸோ இதெல்லாம் இருக்குது நானும் பார்த்தேன் ம் சரி இது எதாவது வரும் அது கீழே வந்ததுன்னா ஃப்ரீ ஆ கேட்ட ஃப்ரீ ரிவார்ட் ஆஃப்டர் ஒன் டுவெண்ட்டி ஸ்பின் ஒன் டுவெண்ட்டி ஸ்பின் பண்ணா ஒரு ஃப்ரீ ரிவார்ட் கொடுப்பானா அதுக்கு நான் தூக்கில் தான் தொங்கணும் அவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஸ்பின் பண்ணோன்னா ம் சரி போடும் ஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு இருபது டைம் ஸ்பின் பண்ணேன் ஃபஸ்ட்டு பேரஷூட் கொடுத்துறான் சரி அப்போ செகண்ட் எதனால் எதாச்சு கொடுப்பா பார்த்தா கன் கேரட்டை கொடுத்துறான் சரிட்டாடா வேறு டைமண்டாக இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வெளியே போயிட்டேன் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் அந்த அந்த கன்று கொடுத்தான் அந்த கண்ணை போய் பார்த்தேன் அந்த கன் ஸ்லாட்டில் பார்த்தா மாறி வச்சுருக்கான் மிஷின் கன்னு சொல்லிட்டு மிஷின் கன்னால் நீங்கள் டப்ரோடன்னு சொல்லியிருந்தீங்களா இன்னும் அறுபது புல்லெட்டு அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கன்னெலாம் மிஷின் கன்னு சொல்லி தனியாக பிரிச்சுட்டான் அண்டு மற்றதெல்லாம் இந்த ஏகே அதெல்லாம் நம்ம உங்கள்கிட்டயே இருக்கும் அதெல்லாம் அப்படியே இது வேறு தோடாமல் அந்த ரெட்மார்க் ஆடுது தொட்டுட்டு வந்துடுவோம் அது ஒரு வாட்டி அது ஆசைக்கு போய் தொட்டுருவோம் ஓகே அடுத்து இது வந்து லாங் ரேஞ்ச் கண்ணே அது கண்ணோட ஸ்கோப் வரும் பார்த்தீங்களா அந்த கன்லாம் இது இதுக்கு வந்து அதுவும் தனியாக ஸ்லாட் கொடுத்துட்டான் ஸோ எல்லாமே தனி தனியாக ஸ்லாட் கொடுத்து தரம் பண்ணுறாங்க வரையும் நான் பையன் எல்லாத்துக்கும் கன்னெல்லாம் பிரித்து பிரித்து விட்டான் அண்ட் எஸ்எம்ஜி அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அதெல்லாம் ஒரு மாற்றமும் இல்லை மீது எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை சும்மா பார்ப்போன்ட்டு நான் எந்தெந்த கன்று வச்சிருக்கேன்னு எனக்கே தெரில ஸோ அதனால சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போனேன் இதுக்கெல்லாம் என்னென்ன கன்ஸ்கின்னுக்கு இப்போ தான் நானும் பார்க்குறேன் இதெல்லாம் காரணிலாம் எடுத்து பல வருடங்கள் ஆகுதுங்க சரி ஓகே இது வைப்போமா அது வைப்போமா ஒரு கன்ஃபியூஷனு ரெண்டுமே ஒரே போவார் சரி வைப்போம் அது வைப்பெல்லாம் பார்த்தேன் அப்புறம் இது ப்ளூ கொஞ்சம் தெரியும்ல ஸோ அதனால் ப்ளூ கலர் வச்சுட்டேன் அண்ட் அடுத்தது இதெல்லாம் பார்த்துருந்தேன் உசி வந்துச்சு பைப்பில் பேங்க் மாஸ்டோடு வந்துச்சு ஊசி இது வந்து தோஷரி தான் வருது அதை பிஸ்டல் பதிலாக கூட நீங்கள் ஊசிய வச்சுக்கலாம் அது எப்படி அடிக்கிதுன்னு உங்களுக்கு வேணால் பார்த்துக்கலாம் அண்ட் இது ஸ்மோக்குக்கு வந்துருக்கு இந்த ஸ்மோக் பாகனா இடத்துல விட்டுருவா எதுக்கடானு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கின் வர போதே அந்த ஸ்கின் கூட நான் பார்த்தேன் தரமாக இருக்காது நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு சொல்கிறேன் அண்ட் இதெல்லாம் நம்ம கிட்டே இருக்க கலெக்ஷனுங்க ஓகே அடுத்தது போவோம் அடுத்த பேரஷூட் கொடுத்தாங்களா அது எப்படி இருக்கு பாப்போமா இதுவா இதுலையே இது எப்படின்னு கொடுத்ததாச்சே ஆ அது ஒரு இருக்கு பேரஷூட்டு ம் பரவாயில்ல பச்சை கலர் எனக்கு பிடிச்ச கலரு சோ அதுலேயே கொடுத்துருக்கான் போடுவோம் ஓகே அடுத்தது என்ன வந்திருக்கு பாப்பமா ஓ இப்போ வந்ததுக்கா கொடுத்துக்கலாம் நான் ஆச்சு தாட்டி விடுவோம் கிரேட்டு ஓப்பன் பண்ணி விடுவோம் அதெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணுறது போடு கொடுக்க எஞ்சி தெரிஞ்சு அப்புறம் என்ன தொட்டுலாம் ஓகே அப்புறம் டைமண்டில் வச்சுன்னா இவ்வளோ கலந்து என்ன பண்ண முடியுன்னு தெரியல ஓகே நெக்ஸ்ட் எஃப்எஃப் டோக்கன்ல ஒரு புது பண்ணில் ஃபீமேல் பண்ணல் வந்துருக்கு மியா கலிஃபா எல்லாம் போட்டும் தரமாக இருக்கா மன்சி ஸோ அவளை வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஃபுல் பண்டில் இதுதான் தரமாக இருக்கான் ரூம்லாம் தரமான பண்டில் எஃப்எஃப் டோக்கனில் ஓசியில் நிறைய கொடுத்தனா தரமாக ஸோ அதெல்லாம் வாங்கி வாங்கி போட்டால் தான் அப்புறம் யூஸ் ஆகும் ஸோ முதல்ல கண்ணாடி வாங்குவோம் ஓகே அடுத்தது இந்த டாப் வாங்குவோம் ஓகே அடுத்தது இந்த பாட்டம் வாங்குவோம் ஓகே சார்ஜ் இல்லையா போடு சரி அப்புறம் என்ன வாங்கலாம்னு யோசித்தேன் ஷூ வாங்கலாமா நல்லாம யோசித்தேன் ஓரளவுக்கு முக்கையாக இருக்குது இந்த கண்ணாடி வேறு வாங்கல வெல்ட்ரி வெள்ளரிக்கலை வெயிலுக்கு வெந்து போயிருக்கும் அதான் குளிக்கிழம வந்துச்சுல அப்புறம் என்னென்னு சொல்லிட்டு விட்டேன் சரி அப்புறம் வேறு எதுனா வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் வாங்கலாமா வேணாமா சொல்லிட்டு அந்த ஷூவு என்ன பண்ணலாம் சரி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறது கன்ஃபியூஸாக இருங்க நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எதனால் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் கீழே எல்லோரும் கமெண்ட் பண்ணுறேங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே அதை அப்படியே விட்டு அடுத்தது போனால் இந்த வெப்பன் ட்ரைவெலாம் நீங்கள் இப்போ கிளைம் பண்ணிக்கலாம் அது அப்டேட்டுக்கு அப்புறம் வந்துடும் ஸோ அதை போய்ட்டு வெப்பன் ட்ரை லன்ச்சு டைமண்ட் லன்ச்சு பர பர பரான்னு போட்டுருங்க அப்படின்னா இது வேறு போய் சேர்ந்துடுவாங்க சரினா அடுத்தது நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வேறு என்ன உங்களுக்கு வேணுன்னா டைமண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் அது யுவர் விஷ் அதுக்கு நான் கம்பல் பண்ண மாட்டேங்க ஃப்ரீயாக வரதுலாம் அவங்க சொல்லிட்டு வாங்க டக்குனு எடுத்துடணும் ஓகேவா சரி அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்தேன் ஃப்ரை பண்ணாதான் எண்பத்தி ஒம்பது இது இன்னும் பதினொன்று தானே தேவை சரி அப்புறமா எடுத்து போக சொல்லி அதை அப்படியே தட்டி விட்டு வேறு என்ன ஸ்டோருக்குள்ளே வந்திருக்குன்னு போய் பார்க்கலான்னு போனேன் பார்த்தா பெட்ராம்பிள் ட்ராயின்னு ஒரு பேனரை பார்த்தேன் என்னடான்னு போனேன் பார்த்தா நூறு டைமெண்டு நான் சும்மா கூட ஒரு ரூம் கார்டே வாங்க மாட்டேன் போயிட்டு இப்போ செகண்ட் ஐடி கிரியேட் பண்ணி எடுப்பேன் இதில் வேறு நூறு டைமண்ட் பெட்ராம்பிள் ராயில் அதெல்லாம் வந்து ஃபோர்ஸில் தான் யூஸ் பண்ண அப்படியே கிடக்குதுங்க எதுக்கு இதெல்லாம் சரி வேறு என்ன அப்டேடாக இருந்திருக்காங்க பார்த்தா எதுவும் இல்லை அதெல்லாம் எவனோ வாங்க மாட்டேன் தெரிஞ்சு போச்சு அண்ட் கிரியேட் வந்து இதில் நாற்பது டைமண்ட் இருக்குது தனியாக இதிலே நீங்கள் பத்து டைமெண்ட் கூட கொடுத்து வாங்கிக்கலாம் இதில் தனியாக விட்டான் இது எதுக்குமே இருக்கான்னு தெரில இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் அண்ட் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க இதெல்லாம் செம்ம இது நூறு டைமெண்ட் எப்படி குறைக்கிற பார்த்தீங்களா அதெல்லாம் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான் அதெல்லாம் போய் மறக்காமல் வாங்கினுங்க ஓகே அது நம்ம எத்தனை வச்சு என்ன பண்ண பண்ணக்கூடோன்னு தெரியல சரி ஓகே அப்படியே சுற்றி சுற்றி பார்ப்போம் ஏதாவது இருக்கான்ட்டு நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றும் உங்கள் கடைக்க வயசு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு போச்சு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட்டை தெரிய ஒன்றா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் பண்ணி வச்சுணும் எல்லாம் உங்கள் ஃப்ரீ ஃபிரீ ஐடியாக ஆக் ஆகிடும் இது என்னோடய சிங்கிள் பை என்னோட சாபம் ஸோ அதெல்லாம் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற கைஸ் ஓகே ஓகே பாய் பை சி வீடியோ வித் நியூ வீடியோ பாய் கைஸ்